News 9 Tamil Nadu சிறந்ததை செய்வோம் சிறந்தையுடன் செய்வோம் பாதுகாவலர்களை வைத்து ஆண்களை விரட்டி அடித்துவிட்டு பெண்களுடன் கலந்துரையாய மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் சிவகங்கையில் உள்ள ஒரு தனியார் திருமண மகாலில் மக்கள் நீதி மய்ய சார்பாக கட்சியின் கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் ஆண்களை மண்டபத்தில் இருந்து விரட்டி அடித்துவிட்டு கதவை பூட்டிக் கொண்டு பெண்களுடன் கலந்துரையாடினார். இது ஆண்கள் மத்தியில் கமலஹாசன் மீது வெறுப்பை ஏற்படுத்தியது. கமலஹாசன் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் போதிய சமூக இடைவெளியின்றியும் முகக்கவசம் அணியாமலும் முழுவதும் குளிரூட்டப்பட்ட அறையில் அமர வைத்து கூட்டம் நடத்தியதால் தொண்டர்களிடையே கொரோனா அச்சத்தை கமலஹாசன் ஏற்படுத்தியுள்ளார். பின்னர் பேசிய பெண்களிடம் அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டம் நடத்தி வருகிறது, நாங்களும் 100 நாள் வேலை திட்டம் நடத்தி வருகிறோம், அதற்கு பெயர்தான் பிக்பாஸ் என்று கூறினார். அப்போது அங்கிருந்த பெண்கள் ஏழைகளின் வேலை திட்டத்தை பிக்பாஸ் என்னும் நிகழ்ச்சியோடு ஒப்பிட்டு பேசியது அனைவருக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது. இவர் அரசு வேலை திட்டங்களை டிவி நிகழ்ச்சியோடு ஒப்பிட்டு பேசுவதால் இவர் எப்படி சிறப்பான ஆட்சியை தருவார் என குற்றத்தில் இருந்த பெண்கள் முணுமுணுத்தனர். இந்நிகழ்ச்சியில் மக்கள் நீதி மய்யத்தின் மாவட்ட செயலாளர் வரதன், பாடலாசிரியர் ஸ்நேகன் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை செய்திகளுக்காக ஆனந்த்குமார்.